ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. நேற்று நம்ம கிளாஸில் டிக்கெட்டும் புகழரும் திருநெல்வேலி பார்த்தோம். இன்றைக்கி திருநெல்வேலி சீமையும் கவிகளும்னு அந்த ஃபஸ்ட் இயரோட துணைப்பாடம் பார்க்க போகிறோம். செவன்த்து தேர்ட் டேர்மில் இந்த பாடம் இருக்குது. செவன்த்து தேர்ட் டேர்ம் தமிழ் புக்கை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த துணைப்பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும். திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதுதான் இந்த துணைப்பாடத்தோட தீமை. பாருங்கள், பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெறிகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். தேசிக விநாயகனர் கன்னியாகுமரி பக்கம், அதாவது பாரதியார் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா, தேசிக விநாயகனர் வந்து கன்னியாகுமரியில் பிறந்திருக்காரு. கன்னியாகுமரியில் பிறந்து நாஞ்சல் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலுமே இவர் தமிழை அழுத்தமாகவும் ஆர்வத்தோடும் கற்ற இடம் திருநெல்வேலி தான் கேட்பாங்க. சரிங்களா, தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாகவும் ஆர்வத்தோடும் கற்ற இடம் என்ன? திருநெல்வேலி. நேற்று நம்ம பார்த்தோம், பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. தேசிக விநாயகரை பற்றி அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்னென்னா, இவர் 36 ஆண்டுகள் வந்து என்னென்னா ஸ்கூலில் ஆசிரியராக இருந்திருக்கார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமம்மா என்ற வரி யாருடையதுன்னா தேசிக விநாயகனார் உடையது. ஓகேங்களா, அப்போ தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ் அழுத்தமாகவும் ஆர்வத்தோடும் கற்ற இடம் எதுன்னு கேட்டால் எதுங்க? திருநெல்வேலி தான். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். இதே இந்த எட்டயபுரத்திலே அடுத்தது நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோம்னா, 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர். 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர். அவர் வந்து யாரை பற்றி பாடியிருக்காருன்னா, வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடியுள்ளார். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று, மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் இருக்குது தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். அப்போ சீவலப்பேரி அப்படின்னாலும் முக்கூடல்னாலும் ஒன்று, முக்கூடல்னால் என்னென்ன கலக்குது? தாமிர நதியும் சிற்றாறும் கலக்குது. ஸோ முக்கூடல் பல்லு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அந்த முக்கூடல் பல்லில் ஒரு வரி இருக்குது பாருங்கள், ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்றி தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே. அதாவது மழை பெய்யாத இடத்துல மழை கிடைக்கிறதும் ஒரே சந்தோஷமான ஒன்று. குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதமாக இருக்குது, மின்னல் வந்து ஒரு நடனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீவலப்பேரிங்கிறது முக்கூடலுங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ அடுத்து திருநெல்வேலி தான். 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பலப்படடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். அப்போ பலப்படடை சொக்கநாத புலவர் எங்கேருந்து வராரு? மதுரையிலிருந்து நெல்லைக்கு வரார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளில் உள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ஸோ சாமிகிட்ட சிபாரிசு கேட்குறார். அப்போ மதுரையிலேருந்து நெல்லையப்பர் சொக்கநாத புலவர் திருநெல்வேலிக்கு வராரு. வந்து நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற காந்திமதி தாயை தரிசிக்கிறார். அதுக்கடுத்து திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா, 18வதுக்கு போகிற மார்க்கத்திலே மார்க்கம்னு என்ன வழி, 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவை குண்டம் இருக்குது, தெற்கில் ஆழ்வார் திருநகரி இருக்குது. அதை அப்படியே பார்ப்போம் பாருங்கள். அந்த வடகரையில் சீவை குண்டம் இருக்குது, அதில் வந்து பிள்ளை பெருமாள் வந்து சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஆற்றுக்கு தென்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்குது. ஆழ்வார் திருநகரி தென்புறம் இருக்குது, வடபுறம் சீவை கண்டம் இருக்குது. ஓகேங்களா, நம்மாழ்வார் பிறந்த ஊர் கேட்பாங்க. ஸோ அது திருக்குறுகூர் என்று பெயர். அப்போ ஆழ்வார் திருநகரிக்கு பூர்வத்தில் இருந்த பேர் தான் திருக்குறுகூர். இந்த நம்மாழ்வார் வந்து 1000 தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டார். ஸோ அவரோட ஈடுபாட்டை வந்து எத்தனை பாட்டாக சொல்லிகிட்ருக்காருங்க? 1000 பாட்டு. அப்போ நம்மால் வந்து குறுகுறுகுறுன்னு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக நம்மால் வந்து குறுகுறுகுறுன்னு பார்ப்பான். எப்படி ஏன் குறுகுறுன்னு பார்க்குறான்னா, ஒரு 1000 ரூபா கடன் கேட்டால் நம்மளை பார்த்து குறுகுறுகுறுன்னு பார்ப்பான். ஓகேங்களா, அப்போ 1000 ரூபா கடன் கேட்டான்னு நான் ஏன் சொன்னேன்? நம்மாழ்வார் எழுதுனது அந்த திருவாய்மொழி. திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாடல்கள் 1000. நம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுகூர். அடுத்தது கொற்கைக்கு வரோம். கொற்கைங்கிற ஒரு ஊருக்கு வரோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். ஓகேங்களா, ஸோ இந்த முத்தொள்ளாயிர ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால் கொற்கையில் முத்து வியாபாரம் நல்லா நடந்ததை சொல்கிறாரு. ஸோ முத்து வியாபாரம் நல்லா நடக்குது, ரோமாபுரி கிரேக்க தேசம் சைனா வரையிலும் இந்த மாதிரி முத்து வியாபாரம் நல்லா வைத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வாங்க, திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியது தான் இனி காயல் பட்டணம். ஓகேங்களா, அந்த காயல் பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன்னால் யார் இருக்காருன்னா, சீதக்காதிங்கிற வாணிகர் இருக்கார். இந்த சீதக்காதி வந்து என்ன பண்ணுறாரு, பல தேசங்களுக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு நிறையா சம்பாதிக்கிறாரு. அதை என்ன பண்ணுறாரு, தமிழ் புலவருக்கு கொடுக்குறாரு.
ஓகேங்களா. ஸோ அப்போ சீதக்காதிங்கிற ஒரு வணிகர் இருந்தார். அப்போ சீதக்காதி என்பவர் யார், ஒரு வணிகர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, பல தேசங்களுக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறார். நல்லா சம்பாதிச்சு அதை யாருக்கு கொடுக்குறாரு, புலவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கையில் வந்து என்னென்னா திடீர்னு இறந்துடுறாரு. இதை வந்து நமச்சிவாய புலவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நமச்சிவாய புலவர் எப்படி சொல்கிறாருன்னா, பூவாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமலர் மால்சீதக்காதி கொடைகரத்து சீமா நிறந்துட்ட போதே புலமையும் செத்ததுவே. அதாவது இந்த இடத்துல லாஸ்ட்லன் ரொம்ப முக்கியம். சீதக்காதி கொடைகரத்து சீமான் அவர் இறந்துட்டதுக்கப்புறம் புலமையுமே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, நமச்சிவாயர் சொல்கிறாரு. இனி போக வேண்டியது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு பாருங்கள், திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்புகழ் பாடியவர் யார், அருணகிரிநாதர். இவர் நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்கள் இதெல்லாத்தையும் சொல்கிறாரு ஓகேங்களா. இதெல்லாத்தையும் பற்றி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்தாங்கன்னா கழுகுமலைக்கு வரோம். கழுகுமலையில் வந்தோன்னா கழுகுமலையில் கழுகுமலை வந்து என்னென்னா ஒரு முருகன் மேல் தான் பாடிச்சிருப்பாங்க, ஒரு காவடி சிந்தை. கழுகுமலை யார், காவடி சிந்து யார் மேலேனா முருகன் மேலே. பாடினவர் யாருன்னா அண்ணாமலையார். பாடியவர் யாருங்க, அண்ணாமலையார் ஓகேங்களா. ஸோ காவடி பாட்டை கேட்க வேண்டும்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். அப்போ எந்த பாட்டை கேட்டால், காவடி பாட்டை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து கோமதி தாயை வந்து என்னென்னா இந்த அழகிய சொக்கநாதர் வணங்கினதை சொல்கிறாங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாது என்று தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை வழிபடுறாங்கன்னா, கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னோடனே நம்ம சொல்லிடலாம். கோமதி தாயை அழகிய சொக்கநாதர் வந்து வழிபடுறார். அடுத்தது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கிய ஸ்தலம் இருக்குது, கருவை நல்லூர். இதை நம்ம கரிவளம் வந்த நல்லூர்னு சொல்லுவோம். சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைல் தூரத்தில் கருவை நல்லூர் இருக்குது, கரிவளம் வந்த நல்லூர்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஹைலைட்டாக நோட் பண்ணுங்கள். இதில் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி. என்னென்னங்க, திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை. திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி கலித்துறை அந்தாதி. அந்த மூணு அந்தாதியுமே நல்லா பார்த்துக்கணும். திருக்கருவை பதிற்று கலித்துறை இந்த மூன்று நூல்களையும் பாடியிருக்கிறாரு. அப்போ அந்த சங்கரன் கோயிலில் 8 மைல் தூரத்தில் இருக்கிறது என்னது, இந்த கருவை நல்லூர். கருவை நல்லூர்னா என்னது, கருவை நல்லூர்னா கரிவளம் வந்த நல்லூர். அப்போ அதில் திருக்கருவை அந்தாதி பதிற்று பத்தந்தாதி ஓகேவா, திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி, இந்த மூணு அந்தாதியும் பாடியிருக்கிறார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாடினவர் யாருங்கிறத கவனித்து சொல்லுங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்கில் கூர்ம புராணம் லிங்க புராணம் நைடத புராணம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதெல்லாம் பாடினவர் யாருங்க, அதிவீரராம பாண்டியர் சரிங்களா. அந்த அதிவீரராம பாண்டியர் தான் பாடியிருக்காரு. அடுத்து பாருங்கள் குற்றாலம். உலகத்திலே இந்த மாதிரி இந்த குற்றாலம் மாதிரி இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் குற்றாலம். இந்த குற்றாலம் என்ன சொல்கிறாரு, உலகத்திலே இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் திருஞான சம்பந்தரும் இந்த குற்றாலத்தை பற்றி சொல்கிறாரு, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியுள்ளார். இப்போ நல்லா கவனிங்க, குற்றாலத்தில் போய் நம்ம குளிப்போமே தவிர தூங்க மாட்டோம். ஸோ குளிக்கிறதுக்கும் தூங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ சம்பந்தம் திருஞான சம்பந்தர், சம்பந்தர் பேரை மட்டும் எப்போவுமே டக்குன்னு நாவல் வர வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாணிக்க வாசகர், இதில் இந்த வாசகம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஷார்ட்கட்டு. உற்றாரை கற்றாரை குற்றால கற்றா இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. அப்போ மாணிக்க வாசகர் வாசகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிற்கால இலக்கியங்களில் எழுந்த இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமானது குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது, உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகோட ராசப்ப கவிராயர் என்ன பண்ணியிருக்காரு, இதை பாடியிருக்காரு ஓகேங்களா. ஸோ தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் ஓகேங்களா. உல்லாச விளையாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டை யார் சொல்கிறாங்கன்னா, குறி சொல்கிற பெண் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், தெற்கு மலை அம்மே நிற்கு மலை அம்மே எங்கள் மலை அம்மே அம்மே அம்மேன்னு வர்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஸோ அப்போ அதை வச்சு அதுக்கு முன்னால் திருக்கூடமலை குற்றால குறவஞ்சி திருக்கூட ராசப்ப கவிராயர் இந்த குரத்தி பெண் ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இவ்வளோதான் துணைப்பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டச்சான் ஓகேங்களா. இந்த திருநெல்வேலி சீமை அப்படிங்கிறது என்னென்னா, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மார்க், திருநெல்வேலி சீமை அப்படிங்கிறது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி. அடுத்து பாருங்கள் நூல்வெளி. டிகேசி
டி கே சிதம்பரனார் வந்து வழக்கறிஞர் தொழில் செஞ்சவர். இவர் தமிழ் எழுத்தாளராக இருந்திருக்காரு, திறனாய்வாளராக இருந்திருக்காரு, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சி. எழுத்தாளராக இருந்திருக்காரு, வழக்கறிஞராக இருந்திருக்காரு, திறனாய்வாளராக இருந்திருக்காரு. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, வட்டத்தொட்டிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். அப்புறம் இவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள், கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர். ஓகேங்களா? ஸோ கடித இலக்கியத்தின் முன்னோடி, ஓகேங்களா, தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர். ஓகேங்களா, வளர் தமிழ் ஆர்வலர். அடுத்தது குற்றால முனிவர். இந்த நாளுமே இவருடைய சிறப்பு பெயர்கள், கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இவர் இந்த பாடத்தில் நமக்கு இடம்பெற்ற அந்த கட்டுரை இவருடைய இதய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் இன்னொரு முக்கியமான உண்மை பாருங்கள், அந்த திருவாய்மொழி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திருவாய்மொழியை நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திருவாய்மொழியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, தமிழுக்கு கிடைத்த யோகம், இந்த ஆழ்வார் திருநகிரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சீவைகுண்டம், தெற்கு இந்த ஆழ்வார் திருநகிரி. ஓகேங்களா? அந்த ஆழ்வார் திருநகரி முந்த ஆழ்வார் திருநகரிங்கிறது தான் என்னென்னா திருக்குறுகூர் என்ற பெயர், அதெல்லாம் மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் உரைநடையும் துணைப்பாடமும் இந்த மாதிரி முடிச்சுட்டே வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.